என்ன விடாமரிச்சு படத்தில் ரெஜினாவா விடாமரிச்சு படத்தில் ரஜினா கமிட்டாயிருக்காங்க வலைமைப்பட ஹீரோயினி ஹீமோ குரோஷி அவங்க விடாமரிச்சு இருந்து விலகிட்டாங்க அதற்கு பதிலாக ரஜினா கமிட்டாயிருக்காங்க எந்த நியூஸ் தான் இப்போ செமையா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ரெஜினா கண்ட நாள் முதல் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு தமிழில் அறிமுகமானாங்க இவங்க சின்ன வயசுலேருந்தே கேமரா முன்னாடி நின்னாங்க அதாவது நிகழ்ச்சி தொகுப்பாளியாக சின்ன வயசுலேருந்து நிறையா ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்காங்க நிறையா ஷார்ட் ஃபிலிமெலாம் நடித்தாங்க அதுக்கப்புறம் படிப்படியாக படிப்படியாக அப்படி சினிமா நுழைஞ்சிட்டாங்க இவங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் உட்பட எல்லா மொழிகளிலும் நடிச்சிருக்காங்க கேடி கில்லாடி ரங்கா இந்த படத்தில் ஒரு ஃபேமஸாக இவங்க நடித்தாங்க இவங்களை ரஜினா அப்படின்னா தெரியும் அதற்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே இவங்களுக்கு வந்து கை கொடுக்கல அப்படி அப்படின்ட்டு ஒரு சில படங்களை மட்டும் இவங்க தெரிஞ்சாங்க இப்போ விடாமுற்சி படத்தில் இணைஞ்சிருக்காங்க ரஜினா ரொம்ப அதிர்ஷ்டகாரம் பொண்ணுப்பா ஏன்னா விடாமுற்சி படத்துலையே வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க அதுக்கு ரஜினா அதெல்லாம் இல்லைங்க நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவில் வந்து தொடர்ந்து என்னுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரமாக எனக்கு இந்த நிலைமையே அடைஞ்சிருக்கேன் அதுவும் விடாமுற்சி படத்தில் வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா என்னுடைய லைஃப்பில் எல்லா நொடிகளையும் நானாக செதுக்கியது அப்படிங்கிற மாதிரி தலை மாதிரியாக அவங்களும் வசனம் பேசினாங்க ஏன்னா ரெஜினா பார்த்தீங்கன்னா ஒரு போல்டாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகை பெரும்பாலும் இவங்க வந்து சாகசங்கள் நிறைஞ்ச கேரக்டர் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் ஏற்கனவே திரிஷா அவங்க கண்டிப்பாக கமிட் ஆகிட்டாங்க விடாமரிச்சு படத்தில் லீட் உள்ள திரிஷா அவங்க நடிக்கிறாங்க ஆனால் ரெஜினா எந்த மாதிரி கேரக்டர் நடிக்க போகிறாங்க அப்படின்னு இன்னும் தெரில ஏன்னா படத்தில் ரெண்டு தலை இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு தலைக்கு திரிஷாவும் இன்னொரு தலைக்கு ரெஜினா தான் ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியுது விடாமூச்சி படத்துடைய ஷூட்டிங் சிறப்பான தொடர் முறையில் போயிட்டு இருக்கு இன்னமும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து எந்த ஒரு போட்டோ வீடியோ எதுவுமே லீக் ஆகல ஏன்னா அந்த ஒரு விதமான ஒரு சஸ்பென்ஸ் திருளரை மெயின்டைன் பண்ணுறாங்க கண்டிப்பாக அடுத்த ஓரிரு வாரத்திலேயே விடாமூச்சி படத்தில் அந்த ஃபர்ஸ்ட் லுக் வீடியோ கேம் நமக்கு வந்து கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க அது மட்டும் வெளியிட்டு சும்மா மரண இருக்க போகுது ஏகாமான்ஸ் ரஜினா அவங்க எந்த மாதிரியான கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பற்றி மறக்காம கமெண்ட் பஸ்ஸாக கமெண்ட் பண்ணுங்க தலையை பத்திரம் சின்ன சின்ன குட்டி அப்டேட்ட இருந்தால் கூட நம்ம சேனல் டக்குனு வந்துடும் ஏன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த உடைய தலார் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஓகே தலை மீண்டும் ஒரு புதிய அப்டேட் சந்திப்போம்